எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனிதா செல்வம். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எதை பத்தி காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரைடல் பிளாக் டே தாங்க காட்ட போறேன். ஸோ இன்னைக்கு பிரைடுக்கு மூணு மேக் ஓவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு பக்காவா வந்து நாங்க மேக்கப் ட்ராலிலிருந்து ஹேர் அசசரிஸ் ட்ராலிஸ், ரிங் லைட், ஸ்டாண்ட்ஸ், அதே மாதிரி மூணு ஜுவல்லரி செட்ஸ், சௌரி, அதே மாதிரி விக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே பக்காவா நாங்க எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தோம். முதல் நாளே எல்லாமே பேக் பண்ணிட்டேன். என்னோட பிரைட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நடக்கு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கும் அண்ட் ஈவினிங் ரிசப்ஷன் அண்ட் மார்னிங் முகூர்த்தங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன தேவையோ ஒரு ஹேர் பின்லேருந்து எல்லாமே பக்காவாக, ஒரு சின்ன விஷயங்களை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேங்க, அந்தளவுக்கு எல்லாமே பக்காவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய பேக்கேஜிங் வந்து நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன்னு காட்ட முடியல. நெக்ஸ்ட் பிரைடலில் போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே நான் செட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா டைமே கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ அதனால் என்னால் இது பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு வந்து அங்கே மார்னிங் ரூம் 8:00 நாங்கள் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ அதில் அப்படியே நான் கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இந்த த்ரீ பிரைட் இந்த மூணு மேக்கப்பும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லுக்ஸுமே வேறு வேறு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியும்னு தெரியல. சரி, எனிவேஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் 7:00 பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்தோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே பக்கமாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்தோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரைட் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப்பிங் பண்ணணுங்க. ஸோ ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணி அதே மாதிரி ஃபேஸ் லிஃப்டிங் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே என்னோடய பிரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெச்டி மேக்கப்ஸுக்குமே இது ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இது எப்போவுமே வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரெப்பிங் பண்ணிடுவேன். நான் என்ன நம்ம ஃபேஷியல் எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட ஸோ மேக்கப் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜுடார் ரோலரில் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் லிஃப்டிங் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்னோடய மேக்கப்பில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் இந்த ஸ்டெப் இருக்குங்க. ஸோ ப்ரெப்பிங் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே இப்போ இருக்கும். அது மெயின்லி பிரைட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாதது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால கருப்பாக இருக்கிறது, கருவளையங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளஃபியாக இருக்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியில் அது வந்து நான் எப்பவுமே அந்த இடத்துல மசாஜிங் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் அசிஷியல் வந்து கம்ப்ளீட்லி ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ அப்பப்போ கிளிப்ஸ்லாம் மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி ஐ மாதிரி கொடுத்துருக்கேன், ரெட்டிஷ் ஸ்மோக்கி ஐ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே இவங்களுக்கு வந்து அந்த சாரி லுக்குக்கும் அதே மாதிரி ஐ மேக்கப்புக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபினிஷ் கிடச்சிது ஐ மேக்கப்புக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய பிரைட் பேர் சரண்யா. ஸோ என் சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கூலான பர்சன். ஸோ எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் பண்ண வச்சாங்க. எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து என்னோட மேக்கப்ஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிரைட்ஸ்க்கு நான் ஐ மேக்கப் தான் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் மேக்கப் போவேன். ஸோ ஐ மேக்கப்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்ட்லி ஃபேஸ் மேக்கப் போயாச்சு. ப்ரெப்பிங் ப்ரைமர், ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ், என்னென்ன மாதிரி பேஸ் போடுறோம் அது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் டச்சப்போ எகெயின் ஐ லேஷ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் மேலே வந்து ஐலைனர், ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஐலைனரும் வந்து டவுன் ஐலேஷும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதால என்ன, அவங்க ஐ இன்னும் நல்லா வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் தாங்க. ஸோ கண்ணுக்கு வந்து எப்போவுமே என்னோடய மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ஒரு ஐ மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 minutes ஆகும் எனக்கு ஐ மேக்கப் முடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க என்னோடய பிரைட் சரண்யா இந்த நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டிருக்கேன் ஐ மேக்கப் கிட்டத்தட்ட ஒரு 10 colors மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தா தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் எக்ஸலண்ட்டாக பக்காவாக வந்திருந்தது. ஸோ அதை நான் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் லுக் போயாச்சு. ஹேர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இது நலுங்கு ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் லுக் தான். ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தாங்க. எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப அவுட்லுக் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த ஒரு டெம்பிள் செட் போட்டு ஒரு அவுட்ஃபிட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருந்ததுங்க.
நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு பொண்ணை எப்படியோ ரெடி பண்ணி அமுச்சு விட்டாச்சு. ரொம்ப டைம் ஷார்ட்டாக தான் இருந்தது. ஒரு 1.5 hoursல வந்து இந்த மேக்கப் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இதோட மேக்கப் எந்த லுக் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான ஒரு லைட் டூ லுக் தான் ஹெச்டி மேக்கப் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் வந்து ஒரு ஃபிஷி டெயில் மாதிரி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ சௌரி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிஷி டெயில் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து சில்வர் டைஸில் நான் ஃப்ளவர்ஸ் கொடுத்து, அவங்க சாரீ க்ரீன் அண்ட் ரெட்டுங்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருப்போம். பட் அந்த 1.5 hoursல முடிச்சு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணி அப்படியே அனுப்பிச்சுட்டாச்சு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மெஸ்ஸியாக இருக்குங்க. திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கசகசக்கதான் இருக்குது. இப்போ எகெயின் எடுத்து வச்சு எகெயின் அடுத்த மேக் ஓவர், அதாவது மதியானம் ரிசப்ஷன் மேக் ஓவருக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் மேக் ஓவர் அதோட மேக்கப் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2:00 அந்த மாதிரி நாங்கள் ரிசப்ஷன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா டூயாக, நல்லா ஹெவி ஹெச்டி டூயி மேக்கப் மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்த மேக்கப்பில் மீட் பண்ணலாம். ஸோ நலுங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு லஞ்சாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மேக்கப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மைத்திலையும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஹேர் டேங்கிள் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ரிப்பிங்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ரிசப்ஷன் மேக் ஓவர் அப்படின்னாலே வந்து ஐ மேக்கப் எந்த அளவுக்கு கிராண்டாகவும் அதே சமயத்தில் நல்லா ஹை லுக் பாப் அவுட் ஆகி காட்டணுன்ட்டு, ஸோ அந்தளவுக்கு ஐ மேக்கப் நல்லா ஹெவியாகவே நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க சாரி வந்து ஒரு ப்ளூ டார்க் ப்ளூ கலர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஐ மேக்கப் நல்லா போல்ட் அண்ட் ஹெவியாகவே கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் மேக்கப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹெச்டி டூயி லுக் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ஸ்டே மேக்கப்ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours வரைக்கும் ஃபேஸில் இருந்து மேக்கப் அழியாது. ஸோ ப்ரைடுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு மெஸ்ஸி லுக் தான் கொடுத்துருந்தோம் ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பக்காவாக அவங்களுக்கு வந்துருந்தது. நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மேக் ஓவருக்கு நான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு அவுட் லுக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க ஜுவல் செட்டில் நல்லா ஹெவியான ஒரு எடி செட் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சாரீ சேஞ்சுக்கு முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோஸ்ங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டார்டிங்கில் நிச்சயத்தப்போ பண்ணது. ஸோ நிச்சயத்துக்கு அப்புறம் இந்த சாரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஐ லுக் அவங்களுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எனக்கு. ப்ரைடுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹேர் ஸ்டைலில் இருந்து ரொம்ப நீட் அண்ட் எலகெண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மார்னிங் முகூர்த்தம் மேக் ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தருணம் இல்லைங்களா? ஸோ அதனால மார்னிங் முகூர்த்தம் மேக் ஓவர் வந்து டைம் வந்து 12:10 கரெக்டாக 12:10 ஆகுது. ஏர்லி மார்னிங் 12:10. ஸோ எங்களோட முகூர்த்தம் டைம் வந்து 3:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து சீக்கிரமாகவே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து 12:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சுத்தமாக ப்ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கம் கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ஒரு டைமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் டைம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மேக்கப் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியுமோ எனக்கு தெரியல. 1-2 hours தான் டைம். அந்த 2 hoursில் நாங்கள் வந்து ஃபுல் ப்ரைடல் ஹெச்டி மேக் ஓவர் முகூர்த்த மேக் ஓவர் கொடுக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங் முகூர்த்த மேக் ஓவர் நாங்கள் முடிச்சிட்டோங்க. சுத்தமாக டைம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக நாங்கள் வந்து பண்ணிட்டு அதனால் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைமே இல்லைங்க. ஸோ அதனால் ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் கூட கிளிப்ஸை நான் எடுக்க முடியல. ஸோ ஹேர் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட்டாக பக்காவான ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தோம். ஸோ இவங்க ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லா அழகாக செட் ஆகிருந்ததுங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், இந்த 3 மேக்கோவருமே இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மேக்கோவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வீடியோவாக நான் உங்களுக்கு ஓவராலாக காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ப்ரைடல் மேக்கோவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கோவர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ரைடல் என்கொயரிஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப் டு 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நான் இதில் ப்ரைடல் மேக்கோவர்ஸில் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நிறைய அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக தெரிவிச்சிருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அனிதா சுலகம் சேனல். ஸோ அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். Thank you.
பண்ணுவாங்க.